வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ராமானுஷம். மறுபடியும் அந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேய்னா என்ன, அதோட குணங்கள், அதோட பண்புகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பேய் எந்த மாதிரியான இடத்துல இருக்கும், எந்த மாதிரியான இடத்துல இருக்காது, அதோட எந்த குணம் இருக்கிறவங்ககிட்ட அது அதிகமாக நெருக்கம் காட்டும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பேயின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போது கடவுளை பற்றியும் சொல்லி தான் ஆகணும். அறிவியல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. அதே போல் கடவுள் இருக்கும்போது அதுக்கு எதிர்வினையான சாத்தான், இந்த பில்லி, சூனியம், பேய்கள், அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்க தான் செய்யும். இப்போது கடவுள் பார்த்தீங்கன்னா, கடவுளோட கருவறைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எப்போவுமே ஒரு வித வெப்பம் இருக்கும். கோயிலோட கருவறையிலையும் சரி அதோட பிரகாரத்திலையும் ஒரு வெப்பத்தை உணர முடியும். அதற்கு நேர் எதிரான குணம் பேய் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ந்த நிலையில தான் இருக்கும். பேய்களுக்கு அந்த மாதிரியான இடத்துல தான் விரும்பி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெப்பன்றதை பார்த்தீங்கன்னா காற்று விரிவடை செய்யும். ஆனால் பேய்கள் வந்து காற்றில் தான் அதோட ஆளுமையே இருக்கும். அதனால் காற்று விரிவடையும் போது அதில் காற்றில் அதால் ஆளுமை செலுத்த முடியாது. அதனால் பேய்கள் எப்போவுமே காற்று விரிவடையாத குளிர்ந்த நிலையில் தான் இருக்க விரும்பும். அந்த மாதிரியான இடத்துல தான் பேய்கள் எப்போவுமே இருக்க பார்க்கும். பேய்கள் இந்த இன்னிசையை பார்த்தீங்கன்னா இந்த மெல்லிசை, அதே போல் இந்த கடவுள் இசை, அந்த மாதிரியான சில விஷயங்களை விரும்புகிறதே இல்லை. அது இந்த ஒரு அதிரடியான சப்தம், இல்லாட்டி இந்த மரண டைமில் வர அந்த ஓலம் மாதிரியான ஒரு கெட்ட ஓலம், அந்த மாதிரியான சப்தங்களை தான் விரும்பும். அந்த மாதிரியான இடத்துல அதிகப்படியாக இருக்க விரும்பும். அதே போல் கடவுள் என்பது ஜோதி ரூபம். ஆனால் பேய்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதியை சுத்தமாக வெறுக்கும். அதனால தான் பேய்கள் எப்போவுமே இருளில் தான் தேடி போகும். அதனால தான் எப்போவுமே வெளிச்சம் மிகுந்த இடங்களில் பேய் இருக்கிறதில்ல. இந்த பாலடைந்த குகைகள், மண்டபங்கள், இந்த பாலடைந்த வீடுகள், அந்த மாதிரியான இடத்துலலாம் இருக்குது. இந்த காரணங்களால் தான் பேய்கள் எப்போவுமே பகலில், இல்லை ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல, அந்த டைமில் வெளியே வர்றது, அதை வெளிக்காட்டிக்கு விரும்புறதில்லை. அது வெளிக்காட்டிகளானாலும் அந்த இடத்துல அது இருக்கும், அதோட ஆளுமையை அந்த இடத்துல செலுத்த முடியாது. அதனால தான் பகல் நேரத்தில் நம்மளால் பேய்களை உணர முடிவதில்லை. ஆனால் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பம் எப்பவுமே குறைவாக தான் இருக்கும், வெளிச்சமும் குறைவாக தான் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரியான நேரங்களை நம்மளால் பேயை உணர முடியுது. அதே போல் மனித இதில் பார்த்தீங்கன்னா குணங்கள் அடிப்படையில் மூணு வகையில் பிரிக்கலாம். சத்வ, ரஜ, தமோன்ட்டு. இதில் சத்வன்றத பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சாத்விகம், சாந்தம், பொறுமை, நிதானம், இந்த குணங்களை குறிக்கும். அதே போல் சத்வத்தில் இசை எடுத்திங்கன்னா இந்த மெல்லிசை, ஒரு பாசிட்டிவான இசை, அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும். அதுவே ரஜோவில் எடுத்திங்கன்னா அது எப்பவுமே ஒரு அதிரடியான விஷயம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குத்துப்பாட்டு மாதிரியான ஒரு அதிரடியான விஷயம், ஒரு பேராசையை குறிக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். அதிலே தமோன்னு எடுத்திங்கன்னா சில தவறான குணநலங்கள், அதாவது பேராசை, இந்த பெண்மோகம், புகை, மது, மாது, அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சத்துவ குணங்கள் கொண்டவர்கள்கிட்ட பேய் தன்னை வெளிக்காட்டிக்க விரும்பாது. இந்த ரஜோ தமோ குணங்கள் கொண்டுகிட்ட பேய் அதிகமாக தன்னை வெளிக்காட்டிக்க விரும்பும். அதுலேயும் தமோ குணம் கொண்டுகிட்ட பேய் குறிப்பாக அவங்களை நெருங்கி வரதான் பார்க்கும். ஏன்னா பேய்களுக்கு இந்த தமோ குணன்றது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அதே போல் பேய் இப்போது நம்ம பக்கத்தில் இருக்குமா, அதை நம்ம உணர்றதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. பொதுவாக இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேய் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்குன்னா நம்மளால் ஒரு எந்த வித பாசிட்டிவ் வைப்ரேஷனும் உணர முடியாது. அதாவது நீங்கள் என்ன வித வாசனை திரவியமே யூஸ் பண்ணாலும் அந்த பேய் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாசனை எதுவுமே வேலை செய்யாது. அந்த இடத்துல ஒரு துர்நாற்றம், அப்படி இல்லாத ஒரு அழுகி போன நாற்றம், சில சமயங்களில் ஒரு அதீத ஆக்ரோஷமான ஆவியாக இருந்தால் அந்த இடத்துல பிணவாடை கூட வரும். அதே போல் பேய்களுக்கு வெளிச்சம் பிடிக்காததுனால அந்த பேய் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெளிச்சத்தை விரும்பாது. அதனால் இந்த லைட் ஃபியூஸ் போகிறது, அதே போல் கற்பூரம் ஏற்றும் போது அணையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் பேய் இருக்கிற இடமும் எப்போவுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும். வெப்பமான இருக்கிற இடத்துல பேயால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அதனால தான் எப்போவுமே வீட்டில் இந்த ஜோதி ஏற்றுறது, வாசலில் ஜோதி ஏற்றுறது, இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக கற்பூரம் ஏற்றி வாசலில் வைக்கிறது, இதெல்லாம் அதுக்காக தான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டைமில் அந்த இடத்துல காற்றோட வெப்பம் சற்று அதிகரிக்கும். அந்த மாதிரியான டைமில் பேய்களால் வாசலை தாண்டி உள்ளே வர முடியாது. ஓகே வியூவர்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் பேய்களோட சில உண்மை சம்பவங்களும் அதன் பின்னணியும் அதோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.